சன்லைன் தீபஜோதி பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். இது தெய்வீகத்தின் அடையாளம். போறது சிம்ம ராசிக்காரர்களுடைய இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி அமைய போகுது? சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். ஏற்கனவே சாதகமான ஒரு இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அவர் இருந்தார் மேஷத்தில். இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் பெயர்ச்சி ஆனார், நம்ம நகரத்தில் அவரே வந்துட்டார். ஆனால் 10ஆம் இடம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் பாதகமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பதவி பறி போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய ஜோதிட நூல்கள் எழுதுகின்ற பொழுது வாசகங்கள் சிறப்பாக அமையப்பெற இப்படிலாம் பேசின ஒரு அமைப்பு உண்டு. 10 குரு வந்தால் பதவிக்கு இடர் வரும் அப்படிலாம் வாசகங்கள் உண்டு. அப்படிலாம் ஒன்று வராது. அதை என்ன பண்ணோம்னா, ப்ரெஷர் கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும், வேலை போயிடும்னு அர்த்தம் கிடையாது சரிங்களா. இந்த பயத்தோடு நீங்கள் இதை அணுகணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. இதில் ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்திற்கு இப்போ குரு வருகிறார். ஏற்கனவே சொன்னேன், குருவின் அமர்வை காட்டிலும் குருவின் பார்வைக்கு பலம் அதிகம். இப்போ பாருங்கள், சிம்மத்திற்கு 2ஆம் வீட்டை அவர் பார்க்குறார், சிம்மத்துக்கு 4ஆம் வீட்டை அவர் பார்க்குறார், சிம்மத்துக்கு 6ஆம் வீட்டை அவர் பார்க்குறார். 3 விஷயங்களுக்கு இது பிரதானமாக சிறப்பு. உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, எப்போ பாக்கெட்டில் கைவிட்டாலும் பணம் இருக்கும். அதுக்குன்னு கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி காசு காலையிட்டோடனே பாக்கெட்டில் கைவிட்டா இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கையில் மணி ஃப்ளோ வந்து சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் யாராவது பேங்க் லோன்ஸ் தொழில் தொடங்கிறதுக்காக இல்லை எஜுகேஷனுக்காக ஏதாவது லோன் தேடிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், வங்கி கடன்கள் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம். அதை வச்சு உங்களுடைய தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிடலாம். அதனை எடுத்து தான் இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை போகுமா, வேலையில் ப்ரெஷர் அதிகரிக்கும், அதை தாங்க முடியலன்னா நீங்கள் தான் விட்டுட்டு வருவீங்க சரிங்களா. வேலை போனாலும் கூட டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வேலை கிடச்சிரும். அதனால் வேலைகளை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், அது குடச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அவ்வளவுதான். மேபி ஒரு 10% பேத்துக்கு வேணால் வேலை பறி போகலாம், அது எல்லாருக்குமானது சரிங்களா. 10 குரு வந்ததுனால வேலை போயிடாது. ஆனால் உடனடியாக அடுத்தடுத்த வேலை கிடைக்கும். ஏன்னா அவர் 6 பார்க்குறார், வேலை கொடுத்தாகணும். அவர் வேலையை பறித்தாலும் வேலையை கொடுத்தாகணும். அந்த விதத்தில் வேலை போனாலும் சிம்மராசி அன்பர்களே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்தடுத்து உடனடியாக வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த காலகட்டம் தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட ஆல்ரெடி வேலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்ல பீரியட். தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது. ஏன்னா கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது அவங்க பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கடன் வாங்கின பணமாக கூட இருக்கலாம் சரிங்களா. வீட்டில் சுபகாரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அது அவங்க பணத்தை வச்சு செலவிடுறாங்கன்னு சொல்ல முடியாது, கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம். ஆக இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது, தொழில் செய்பவர்கள் அளவுக்கு அதிக முதலீடுகளை போட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. அதில் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமானது சரிங்களா. ஒரு லிமிட்டுக்குள்ளே பண்ணுங்கள், பறக்க ஆசைப்படாதீங்க, இருக்கிறத தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுறது இந்த காலகட்டத்தில் மேன்மை. வாசன யோகம் கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்தை அடுத்து அதுக்கு தான் தான் 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த காலகட்டங்களில் ஒரு சொத்து வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, குறிப்பாக பெண்கள், ஏன்னா அடுத்து நீங்கள் அதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஆபரண சேர்க்கைக்கான ஒரு நல்ல காலகட்டம். 4ஆம் இடத்தை பொன்னவனே பார்க்கிற கால, அதாவது பொன்னவன்னா குருங்க, அவரையே பார்க்கிற காலகட்டம். ஆபரண சேர்க்கை வாங்குறது, இவங்க போட்டுக்கிறாங்களோ இல்லை வாங்கி பேங்க் லாக்கர்லேயே அதை வச்சுருவாங்க சரிங்களா, அந்த மாதிரியான ஒரு பீரியட். இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்காமல் இருக்கணும். ஏன்னா கடனை ஏற்படுத்துகிற அமைப்புகள்லையும் இந்த குரு பெயர்ச்சி உண்டு. அப்போ கையில் இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா 10 ரூபா பொருளினுடைய விலை, 6 ரூபா கையில் இருக்குது, 4 ரூபா கடன் வாங்கலாம், 2 ரூபா கையில் இருக்குது, 8 ரூபா கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக அகலக்கால் வச்சிடக்கூடாது சரிங்களா. கடனை அதிகப்படுத்தாமல் இவற்றை அடைஞ்சிக்கிறது நல்லது. அப்போது வாகன யோகம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பாக தாயாரோடு யாருக்காவது பிரச்சனை இருந்து வந்தது சிம்மராசிக்காரங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் வீட்டோட தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு, இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு குடும்ப சண்டை அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் சரிங்களா. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை. இப்போது ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு ஒரு நேயர்கிட்ட இருந்து, அதாவது நம்ம சொல்கிற ராசி பலன்கள் எல்லாமே வந்து லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. பொருந்தாது, இது வெறுமனே ராசிக்கானது மட்டும்தான். லக்னம் லக்னம்னு போயிட்டிங்கனாலே கோச்சாரம்ங்கிறது மறந்துடணும். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, தின இதெல்லாம் மறந்துடணும். லக்னம் அவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசாபுக்திக்கு தான் பலன் சொல்லும் சரிங்களா. இதுக்கு பலன் சொல்லாது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ராசியை முதன்மைப்படுத்தி தான். இப்போ ஒருத்தர் மேஷ லக்னம் மிதுன ராசியில் பிறந்திருப்பார். இப்போ நம்ம சொல்கிற பலன் எதுக்குன்னா, மிதுன ராசிக்கு தான், மேஷ லக்னத்துக்கு கிடையாது சரிங்களா. ராசிக்கு மட்டும்தான் பொருத்தம். நிச்சயமா சிம்ம ராசிக்காரர்களுடைய ஒரு பெயர்ச்சி பலன்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இவங்களுக்கு ஓரளவு ஓகே. அகலக்கால் வைக்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னா போதும், தாயார் வழியிலிருந்து விடுபட்ட உறவு அல்லது வரவேண்டிய சொத்துக்கள் ஏதாவது இருக்கிறது, இவங்க நெருக்கடியான சூழ்நிலையில் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அம்மா வீட்டு சைடில் ஒரு சொத்து வைப்பாங்க, அதோடைய பங்கு வந்து சேர்ந்துடும், காப்பாற்றப்படுவார்கள்.
அந்த மாதிரியான சின்ன சின்ன மிராக்கிள்ஸ்லாம் இந்த இடையில இடையில நடக்கிற ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா, சிம்மராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்ததுன்னா, இந்த அந்த மாதிரியான சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் இப்போ பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்கிறதுக்கான ஒரு சிறப்பான காலகட்டம். பிள்ளைகளுக்கு படிப்பு ஓரளவு நகர்ந்துருவாங்க இந்த வருடம், சரிங்களா? ஆனாலும் ராசியை சனி பார்க்குறார், பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தட்டி கொடுத்தீங்கன்னா சிம்மராசி பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் படித்து வந்துடுவாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன்கள். திருமணம் உறுதியாக நடைபெற்றிடும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது கல்யாணத்தையும் புத்திரபாக்கியத்தையும் கோச்சாரம் வந்து எந்த நிலையிலும் தடை செய்யாது. அது கொஞ்சம் முன்ன பின்ன காலதாமதமாகி சின்ன சின்ன தொந்தரவாகி கிடைக்கலாமே தவிர உறுதியாக கிடச்சிரும் 12 ராசிக்காரங்களுக்குமே. அந்த விதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கிடச்சிரும், சரிங்களா? அப்போ நான் முக்கியமானதாக கவனமாக இருந்தீங்கன்னு சொல்கிறது சுற்றி சுற்றி ஒரே இடம்தான். எக்கனாமிக்கலாக அகலக்கால் வச்சிடாதீங்க, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, 7 இடத்துல சனி இருக்கார், 8 இடத்துல ராகு இருக்கார், இது மன வாழ்க்கையை தொந்தரவு பண்ணும், சரிங்களா? அப்போ குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, இனியெல்லாம் சுகமேன்னு இருந்துக்கலாம், சரிங்களா? சிம்மராசிக்காரர்களுக்கான ராசி பலனுடைய பலன் பலாபலன்களை நம்ம பார்த்துருக்கோம். இவர்கள் வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் அல்லது செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு சொன்னால் என்ன? கோவில் அப்படிங்கிறத பொறுத்த மட்டிலும் இவங்களுமே பைரவர் வழிபாடு செய்கிறது, குறிப்பாக தேய்பிறையில் வருகின்ற சனிக்கிழமைகளில் போய் பைரவர் வழிபாடு செய்கிறது ஆலய பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் முதல் விஷயம். வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிடணும், அதுதான் பரிகாரம். ஏன்னா சிம்மராசிக்காரங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, அதான் இங்கே பிரச்சனையே. ஒரே உரைக்குள் ரெண்டு கத்தி மாதிரி இவங்க. அதாவது 7 இடத்துல சனி, 8 இடத்துல ராகு, இது வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, பிரிவினை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு கிரக அமைப்பு. அப்போது நம்ம வாழ்க்கை துணையினுடைய கருத்தியலுக்கு எதிர்கருத்து வைக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மனைவி சொல்லுவாங்க, பூ மாதிரி இட்லி சுட்டுருக்கேன், அது கல் மாதிரி கூட இருக்கலாம், சரிங்களா? இது மல்லிப்பூவா இல்லை கனகாபரமானு தெரியல, ரொம்ப பூ மாதிரி இருக்குது, என்ன பூன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஒரு பிட்டை போடணும், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், சரிங்களா? அந்த மாதிரி அவங்க எது சொன்னாலும் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னாலும் ஆமாம் ரெண்டு காக்கா பறக்குது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடணும், சரிங்களா? அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஆமாம் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை குறையும். அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பிடிச்சி நம்ம ஏறினோம்னா ரொம்ப சிரமமாக போயிடும். ஏன்னா இந்த காலகட்டம் குடும்ப வழக்குகளை சந்திக்கிற காலகட்டம். அப்போ நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னா அதை தவிர்த்துக்கிடலாம், அதான் பரிகாரம். அப்போ மனநிலையில் மனைவிகிட்டையும் கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போய்க்கணும், அதான் பரிகாரம். நிச்சயமாக. அடுத்து வந்து நம்ம அடுத்த ராசி வரிசையிலே கன்னி ராசிக்காரர்களுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி. ஏன்னா 8 இடத்துல கடந்த ஆண்டு இருந்தார். 8 இடம்ங்கிறது குருவுக்கு ஒரு சிறப்பான இடம் கிடையாது. அங்கிருந்து வருமானத்தை கொடுத்தாலும் அதை மிஞ்சிய கடன் சுமைகளையும் செலவுகளையும் ஏற்படுத்தியிருப்பார். இப்போ அந்த இடத்துல இருந்து குரு விலகிறதே பிரச்சனை விலகிறதுக்கு சமம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடன் குறையும், பொருளாதார நெருக்கடிகள் தீரும், சுபகாரியங்கள்லாம் போன முறையே நடந்திருக்கும். ஆனால் எப்படி நடந்திருக்கும்னா ரொம்ப சிரமப்பட்டு அளவுக்கு அதிகமான செலவுகளை ஏற்படுத்தி அப்படி தான் நடந்திருக்கும். ஒரு திருமணம் பண்ணாங்க, 15 லட்சம் கடன் வாங்கினார், 20 லட்சம் கடன் வாங்கினார் அப்படிங்கிற நிலமையில் பண்ணியிருப்பாங்க. அந்த கடனெல்லாம் இப்போ குறையும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டம், பிரச்சனையின் வீரியம் குறைகின்ற காலகட்டமாகவே இந்த குரு பெயர்ச்சி அமைகிறதுங்க. இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த குருவே ராசியை பார்த்து பிரச்சனையை மட்டும் குறைக்கலப்பா, நான் தூக்கி விடுறேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிற மாதிரி வளர்ச்சியை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி அமைகின்றது. முதல்ல முக்கியமான 3 விஷயம், திருமணம் நடைபெற்றோம், புத்திரபாக்கியம் உறுதியாக கிடச்சிரும், உயர்கல்வி தடையாகிட்டே இருக்குங்க சார். போன வருஷம் தான் நீட் எழுதுனேன் ஃபெயில் ஆகிட்டேன், அதுக்கு முன்னாடி வருஷமே எழுதுனேன் என்னாச்சு அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால தானே போன வருஷம் திரும்ப எழுதுனேன் அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி உயர்கல்வி தடைப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிரும், சரிங்களா? அப்போது உயர்கல்வியில் இருந்த அந்த தடைகள் விலகி சிறப்பாகிடுவாங்க, அது ஒரு சிறப்பான அமைப்பு. பூர்வீக சொத்து கிடைக்கும் இவங்களுக்கு, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இது ரெண்டுத்துல இவங்க எதை முயற்சிக்கிறாங்களோ அது இந்த காலகட்டத்தில் நல்ல சிறப்பாகவே கிடைக்கும். கடுமையாக இருந்து வந்த உடல் சார்ந்த தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் மடமடன் குறைஞ்சி போயிடும், சரிங்களா? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஜாதகமாக கொஞ்சம் ஒத்துழைச்சதுன்னா கம்ப்ளீட் க்யூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அப்போ உடல் நிலையில் ரொம்ப சிறப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இது அமைகின்றது. முக்கியமான விஷயம் கடன் அமைப்புகள், லாஸ்ட் இயர் சிக்கியிருப்பாங்க, தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாக இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குறதா இருந்தால் தாராளமாக கன்னிராசினியர்கள் தொடங்கலாம். ஆனால் இந்த தொழில், இந்த பொருளாதார முதலீடுகள் இதெல்லாம் வருகின்ற பொழுது நான் சொல்கிற இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது, பேக்கெண்டில் உங்கள் தசா புக்தி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிடணும். ஏன்னா உங்கள் ரேஷன் கார்டு சரியில்லாமல் ஓட்டர் ஐடியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்க முடியாது, அந்த மாதிரி தான். ஜாதக அமைப்பு சரியில்லாத போது கோச்சாரத்தை வச்சு நம்ம நல்ல பலனை அடைஞ்சிட முடியாது, அதை பார்த்துக்கிடணும்.
அந்த இடத்துல கோச்சாரம் நன்றாக இருக்குது. தொழில் தொடங்கிறதுக்கு அல்லது இருக்கின்ற தொழிலை வேறு தொழிலாக மாற்றுவதற்கு அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு என்ன வேணால் பண்ணிங்க சார், நல்லா இருக்குது. ஆனால் சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிங்க, அதுதான் நான் சொல்கிறேன் சரிங்களா. அந்த விதத்தில் ஒரு சிறப்பான காலகட்டம், தொழில் மாற்றம் தாராளமாக செய்யலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து இன்னொரு சிறப்பான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பனார் இருக்கார் இல்லைங்களா, அவரோட கடந்த காலங்களில் ஏதாவது முட்டிக்கிட்டு இருக்கும். அதாவது இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல இருவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு திசையில் பயணப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் குறைஞ்சி இந்த காலகட்டத்தில் தகப்பனார் உறவு மேம்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் நீண்ட நாளாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட பார்த்திங்கன்னா, இது நடந்தால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு வேண்டுதல்களை வச்சுருப்பாங்க. நடந்திருக்கும், நடந்த சந்தோஷத்தில் வேண்டுதலை மறந்துருப்பாங்க சரிங்களா. அந்த பழைய நேற்றிக் கடன்கள் அதெல்லாம் போய் செலுத்துறதுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். பொதுவாகவே பக்தர்களுக்கு ஆலய தரிசனங்கள், ஏங்க பக்கத்து வீட்டில் இரு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு நான் தினமும் தான் போகிறேன், அதுக்கு குருபெயர்ச்சிக்கு பலன் அவசியமா? அந்த பிள்ளையார் கோயில் போகிற ஆலய தரிசனம் சொல்லலைங்க. நான் வந்து காசிக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க அப்படின்னு இந்த குறிப்பிட்ட வேண்டுதல்கள், குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு போகணும் நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நினச்சிக்கிட்டு மட்டுமே இருப்பாங்க, போயிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த நினப்பு வந்து பார்த்திங்கன்னா செயலாக மாறிடும். அப்போ திவ்ய ஸ்தலங்களை தரிசிக்கிறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நீராடிட்டு வர்றது, இந்த மாதிரின்னா சில பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நான்லாம் எப்போப்பா என் லைஃப்பில் போக போகிறேன் காசிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் 20 பேர் சேர்ந்து போகிறோம் டூர், நீங்களும் வரீங்களா, ஒரு ஆள் கம்மியாக இருக்குது அப்படி டப்புன்னு ஏறி போயிட வேண்டியது தான். அந்த மாதிரியான சில திடீர் வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அதனை அடுத்து இன்னொரு சிறப்பு மிக்க விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் செட் ஆயிருங்க இவங்களுக்கு. இந்த காலகட்டம் வந்து காதல் அமைப்புகள் கைகூடி வந்துடும், அது கல்யாணத்துலேயும் முடிகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சிறப்பாக உண்டு சரிங்களா. அதே போல் இவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒருவேளை இந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு உயர்கல்வியை பொறுத்த மட்டும் ரொம்ப சிறப்பு. பள்ளி படிப்பில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நகர்த்தணும் சரிங்களா. உயர்கல்வி டிகிரி பிஜி அப்படி போயிட்டாங்கன்னா உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம். பள்ளி படிக்கின்ற குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நகர்த்துற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் டல் அடிக்கிற ஒரு பீரியட் சரிங்களா. அதனை அடுத்து இந்த காலகட்டத்தில் சொத்து ஏதாச்சும் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் வரையிலும் இவங்க பேரில் வாங்குறது தவிர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் இருக்கார், வில்லங்கமுள்ள ஒரு சொத்தை கரெக்டாக தேடி போய் அதை தான் கால வைப்பார் சரிங்களா. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால் குடும்பம் வரையிலும் ஒன்று சொத்து வாங்குறத தவிர்த்துங்க, தள்ளி போட்டுங்க. இல்லையா உங்கள் பேரில் வாங்காதீங்க, இல்லைங்க அதெல்லாம் வாங்கி தாங்க ஆகணும். ஒன்றுக்கு 4 முறை டாக்குமெண்ட்டை செக் பண்ணி வாங்குறது நல்லது. டாக்குமெண்ட்டில் ஒன்று இருக்கும், இங்கே வந்து கணத்தை காணுன்னு கேட்ட கேஸ் கொடுத்த மாதிரி எங்கேயா நிலத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் எங்கேயும் கேஸ் கொடுக்க முடியாது. அதனால் டாக்குமெண்ட்ஸ் 4 முறை செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. இவங்க எல்லாமே மேக்ஸிமம் நற்பலன்கள் தான் உண்டுங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி உண்டு இந்த காலகட்டத்தில். அதே போல் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ரொம்ப பெருசாக இவங்க அங்கே கவனமாக இருக்கணும் இங்கே கவனமாக இருக்கணும் இல்லை. ஒன்று அந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூ, ரெண்டாவது பிரதானமான இஷ்யூ என்னென்னா கணவன் மனைவி பிரச்சனை. ஏன்னா 7ஆம் இடத்துலேயே வந்து சர்ப கிரகம், ஏன்ப்பா 6 குரு பார்த்தாலும் நான் இருக்கல அப்படின்னு அவர் வந்து ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போது இந்த காலகட்டம் கணவன் மனைவி கடலை பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிற ஒரு காலகட்டம். இப்போது அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டோம், விட்டு கொடுத்து போய்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துல அமருகின்ற பொழுது நீங்கள் ஆணானால் உங்களுடைய மனைவி, அதாவது கன்னிராசிக்காரங்க ஆண்னா அவங்களுடைய மனைவி, கன்னிராசிக்காரங்க பெண்ணா அவங்களுடைய கணவர், வழக்கத்துக்கு மாற அதிகமாக டாமினன் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ அந்த டாமினேஷன் என்ன பண்ணணும், சரி யார் நம்ம கணவர் தானே நம்ம மனைவி தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடணும். அது எப்படி நீ சொல்லலாம், நான் 2 இட்லி தான் சாப்பிடுவேன், நீ என்ன 1 இட்லி தான் சாப்பிடுன்னு சொல்கிற அப்படின்னு சண்டைக்கு நிற்கக்கூடாது சரிங்களா. அப்போது அது விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா வண்டி ஓடிடும். அப்போது குறிப்பாக மனவாழ்க்கையில் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம். இவர்கள் செல்ல வேண்டிய தலங்கள் பரிகாரங்கள் அப்படின்னா, புற்றோடு இருக்கக்கூடிய எந்த அம்பாள் ஆலயத்தையும் போய் வழிபாடு செய்யலாம். ஏன்னா இப்போ இவங்களுக்கு பிரச்சனைனாலே ராகு தாங்க. அப்போ ராகு வந்து சர்ப கிரகம்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா நாக சிலைகள் இருக்கக்கூடிய ஆலயங்களை போயிட்டு வெள்ளிக்கிழமைகள் தோறும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இது ஆலய பரிகாரம், வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது வாழ்வியல் பரிகாரம் சரிங்களா. அங்கே போயிட்டு நம்ம தீபத்தை ஏற்றிட்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டோம்னா அடுத்த முறை சர்ப சிலை போகும்போது சர்ப்பமே சிலையே சர்ப்பமாக மாறி நம்மளை துரத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா. அது பார்த்துருந்துக்கிட்டோம். நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய ராசி பலன், அதாவது குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரியான விஷயங்களை அள்ளித்தரப்போகிறாரா, அல்லது வந்து ஏதாவது கஷ்டமா அல்லது கொஞ்சம் சிரமங்களை தரப்போகிறாரா? அதாவது இதுக்கு முன்னாடி அள்ளி கொடுத்தார், கடந்த வருடம் அள்ளி கொடுக்குற ஒரு அமைப்புகள் அவர் இருந்தார். இந்த ராசிக்கு அவர் 6ஆம் அதிபதி, துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி முதன்மையான தீமையை செய்கின்ற கிரகம் அவர் தான், குரு தான். இப்போ நம்ம பார்த்தோம், குரு பார்க்க கோடி நன்மை, குருன்னாலே நல்லவர், குருன்னாலே வல்லவர்,
எல்லாம் ரைட்டு தாங்க. ஆனால் அவருக்கு இவர் ஆகாதவர் யாருங்க? துலாம் ராசிக்காரங்க ஆகாதவங்க. ஏன்னா அவர் ஆறாம் அதிபதி, மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர். இப்போ அவர் அழகாக போய் எட்டில் அமர்றார். ஆறாம் அதிபதி எட்டில் அமர்தல், மூன்றாம் அதிபதி எட்டில் அமர்தல் அப்படிங்கிறது ஒரு ஒரு சரியில்லாத நிலைப்பாடு. இதை வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். பாட்டு நல்லா இருக்குல்ல? பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்கும், பலன்லாம் நல்லா இருக்காது சரிங்களா? ராஜயோகம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க, அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதை வச்சு நம்ம ஆட்கள் கீழே கமெண்ட் போடுவாங்க, ஏங்க ஆறாம் அதிபதி எட்டில் போய் கெடுறாருல, அப்போது அவர் நன்மை தானே செய்யணும். அதாவது தீமையின் அளவு குறையும், அதுதான் நன்மைன்னு பேர். நன்மை நடக்காது சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு போயிட்டு நான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சாக்லேட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அவனுக்கு சாப்பிட்றதுக்கான சோர்ஸஸ் இல்லை. அந்த சாக்லேட் அவனுக்கு தேவ அமிர்தம். ஆல்ரெடி பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்க போட்டு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கார், அவர்கிட்ட சாக்லேட்டு கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்வார்? தம்பி வேலையை பாருங்க, தம்பி தூரம் வாங்க, காத்து வரட்டும் அப்படின் பாரா இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து துளாராசிக்காரங்க பசியில் இருக்காங்க, கடுமையான பசியில் இருக்காங்க. அந்த பசியினுடைய வீரியம் கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் கொடுத்து குறைச்சாலே அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ துளாராசிக்காரங்களுடைய நிலை. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் சரிங்களா? அந்த ஆறாம் இடத்து ராகு இந்த குருவினுடைய கெடுபலன்களை ஓரளவு கட்டுப்படுத்திடுவார், குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் உடல் நல ரீதியாகவும். அதனால் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சில இடங்களில் கவனமாக இருக்கணும். முதல்ல நம்ம எப்போவுமே நன்மையை சொல்லிடுவோம், வேலை கிடைக்கும், அது ஒரு சிறப்பான அமைப்பு. ஆனால் அதில் ஒரு புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த இடத்துலேயே வேலை தந்தீங்கன்னா வேலை கிடைக்காது. அப்போது பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் தங்கி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி வெளியிடங்களில் வேலை தந்தீங்கன்னா நல்ல வேலையை கிடைக்கும் சரிங்களா? பூர்வீகத்தில் வேலை தேடினேன், ஆறு மாதம் ஆச்சு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டுருங்க? வேலை தான் தேடிட்டுருக்கேன். இன்னொரு ரெண்டு மாதம் போகட்டும், இப்போ என்னாச்சு? இப்போவும் வேலை தான் எனக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ பூர்வீகத்திலே தேடிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம், பூர்வீகத்தில் வேலை கிடைக்காது. அப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சுற மாதிரி தான் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது சரிங்களா? அப்போ சொந்த ஊரை விட்டு வெளியில் போக்குறது நன்மை. ஆறாம் அதிபதி எட்டில் மறைகின்ற பொழுது, பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளியிட வாசம் ரொம்ப சிறப்பு. வெளிநாடு முயற்சிகள் இவங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம், அதுக்கு ரொம்ப நல்ல மேன்மை. நிறைய பேர் இந்த வாடகை வீடு இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டை மாற்றுறது, இந்த ஹவுஸ் ஓனர் நச்சரிச்சிக்கிட்டே இருக்காருங்க, ஒன்றும் பண்ண முடியல, என்னப்பா மீன் வாசனை அடிக்குது அப்படின்னு கேட்குறாருங்க. எங்கள் மீன் சமைச்சா மீன் வாசனை தாங்க அடிக்கும், எங்களுக்கு பிடிக்காது எங்கள் மீன் சமைக்காதீங்க, இப்படிலாம் ஸ்ட்ரிக் பண்ணால் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கோங்களா? இந்த காலகட்டத்தில் வீட்டை மாற்றலாம் சரிங்களா? மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம்னு எல்லா மாற்றத்துக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு. எந்த மாற்றம் வந்தாலும் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கிறது நல்லது இவங்களுக்கு சரிங்களா? இது முதல் அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு என்ன மிதனத்துக்கு சொன்னது தான், வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிற கெடுபலன்கள் எல்லாமே பாதி குறைஞ்சவனாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வெளியிடங்களில் இருக்காங்க. அதனால் இந்த காலகட்டம் லோன் கிடைக்கும், பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம், கந்து வட்டிக்கு கேட்டாலும் கொடுத்துருவாங்க, ஆனால் திரும்ப நம்ம தான் அடைக்கணும், அதை மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா? அவள் கொடுக்குறாரு, இப்போ அவர் வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு சரிங்களா? அவர் நமக்கு தான தர்மம் கொடுக்கல, அதனால் நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுறக்கூடாது. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அளவுக்கு, அதாவது எது தேவையோ அதுக்கான கடன் வாங்குறது நல்லது. பேங்க் லோன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதிர்ஷ்டம்னா புரிஞ்சுக்கிடணும், இந்த காலகட்டத்துக்கு 10 ரூபா கிடைச்சாலும் நமக்கு அதிர்ஷ்டம் தான். அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி எதிர்பாராத சின்ன சின்ன திடீர் பண வரவு, மேபி லாட்ரி சீட்டில் விழுகலாம், போகும்போது கிடைக்கலாம், அது வந்து பணம்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திடீர்னு நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது யாராவது உதவி பண்ணலாம். அந்த மாதிரி திடீர் திடீர்னு ஒரு நன்மைகள் நடைபெறுற ஒரு நல்ல காலகட்டம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கசப்புகள் ஒரு சில இடத்துல ஆனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், திடீர் உதவிகள், எதிர்பார்க்காம சில உதவிகள் கிடைக்கும், அதுதான் அதிர்ஷ்டம் சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, சுபவிரயங்களுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டுங்க. அப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது திருமணம் பண்ணணும், இல்லை உயர்கல்வி படிக்க வைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சுப செலவுகள் நிறைய இந்த காலகட்டத்தில் உண்டு. சுப செலவுகள் தான் உண்டு, ஆனாலும் அது செலவு தான் சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, பொண்ணு கல்யாணம் தான், இதை தவிர்க்க முடியாது, அதுக்கு வாங்குங்க ஒரு 30 லட்சம் கடன் அப்படின்னு நம்ம விரலுக்கேற்ற வீக்கத்தோடு நிறுத்திக்கணும். அது 10 லட்சத்தையும் பண்ணலாம், ஆனால் இவர் வந்து பெருசாக மண்டபம் எடுத்து ஒரு 50 சவரம் நகை போட்டு மாப்பிள்ளை வீடே அவ்வளோ கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் பண்ணுவேங்க, கையில் வச்சுருந்தா பண்ணுங்க, நான் இன்னும் வேண்டான்னு சொல்ல, உங்கள் பொண்ணுக்கு 50 சவரம் போடுறதுல எனக்கு ஒன்றும் பொறாமல் கிடையாது. ஆனால் அந்த விரலுக்கேற்ற வீக்கத்தோடு செலவுகளை செய்யணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவசியம். டோட்டலாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன சொல்லுவார்னா, வேலை கிடைக்கும், வெளியிடத்தில் கிடைக்கும், பேங்க் லோன்ஸ் ட்ரை பண்ணலாம், தாராளமாக நல்லாவே கிடைக்கும், வெளியிட முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப மேன்மை. ஆனால் கடனை அதிகமாக வாங்கிடக்கூடாது, பொருளாதார ரீதியாக குறிப்பாக தொழிலில் அன்னெசசரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தில் கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை முன்ன பின்ன தெரியாதவரை நம்பி முதலீடு போடுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது சிறப்பு. உடல்நிலையிலையும்
கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடணும் சரிங்களா. இவங்க வந்து இப்போ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொன்னீங்க. பொதுவாக இந்த ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும், அவங்க எண்ணத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களை பொறுத்த மட்டும் இவங்க கிட்ட குடும்ப நிர்வாகம் இருக்குன்னா ஓரளவு பிரச்சனைகளை குறைச்சிருவாங்க. ஏன்னா இந்த குரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டில் மறைகின்ற பொழுது நேரடியாக ரெண்டாம் வீட்டு தான் பார்ப்பார். குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவங்க, குடும்பத்தோடு புழங்கிக்கிட்டு இருக்கவங்க மேக்ஸிமம் பெண்கள் தான் சரிங்களா. நான் வந்து சம்பாதிக்கிறேன், என்கிட்ட தான் அதிகாரம் அப்படின்னு இல்லாமல் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட இந்த காலகட்டத்தில் துளாராசிக்கார ஆண்கள் கொடுத்துட்டீங்க அப்படி இல்லை உங்கள் வீட்லேயே துளாராசிக்கார பெண்கள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையை தீர்த்துருவான்னு அர்த்தம் இல்லை, பிரச்சனையை பெருசுபடுத்தாமல் அவங்க பார்த்துக்கிடுவாங்க சரிங்களா. அந்த விதத்தில் சிறந்த குடும்ப நிர்வாகிகளாக இந்த வருடம் துளா ராசியில் பிறந்த பெண்கள் அமைவார்கள். அதுக்கு ஒரு நல்ல காலகட்டம். திருமணம் எல்லா ராசிக்கும் இங்கே பாருங்க, நான் சொன்னாலும் சொல்லனாலும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் கோச்சாரம் தடைப்படாது, அது உறுதியாக எல்லா ராசிக்காரங்களும் கிடச்சிரும். அந்த மாதிரி இவங்களுக்கும் கிடச்சிரும். என்ன ஒன்று, அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் போய் வழிபட்டு வந்துடுறது நல்லது. திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. குழந்தை பாக்கியம் தாமதமாகிட்டே இருக்குது, குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி குலதெய்வத்தை வழிபடுகின்ற பொழுது அவர் வழிபடுவார் சரிங்களா. அதை செஞ்சாங்கன்னா போதுமானது. அடுத்து நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்பவே சிறப்பா அமைய போகுது. அதாவது நேரவே குரு பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல நேர்கதி, அதாவது நேருக்கு நேரா ஏழாம் இடத்தை சம அதை நம்ம ஐந்தாம் பார்வைன்னு இருக்குது, ஒன்பதாம் பார்வைன்னு இருக்குது, அது என்ன இருந்தாலும் சைடு பார்வை சரிங்களா. அதாவது ஒரு பக்க வாட்டில் நம்ம பார்க்குற ஒரு நிலைப்பாடு, அது வந்து ஒரு முழுமையான பலம் கிடையாது, ஒரு 50% பலம் தான். நேரடி நேர்கதி பார்வை அப்படிங்கிறது தான் 100% பலம் பொருந்தின பார்வை. அந்த பார்வையாக விருச்சிக ராசிக்காரங்களும் இப்போ குரு பார்க்குறார் சரிங்களா. உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு பலனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், கோச்சாரம் பர்ஃபெக்டாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது பகவான், விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனாலும் அவர் வந்து வீரியம் குறைஞ்சிட்டார், பெரிய அளவில் தொந்தரவு செய்ய மாட்டார். இனிமேல் ரெண்டு கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்குது. கோச்சார அடிப்படையில் சகலத்தையும் தருகின்ற நிலையில் உண்டு. இப்போ உங்களுக்கு நல்ல தசை நடந்துருச்சுன்னா உங்களை போல் வாழ்வார் இல்லை சரிங்களா. அந்தளவுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். நல்ல தசாபுக்தி போச்சுன்னா போதும், டாப்பில் தூக்கிடலாம் சரி. என்னெல்லாம் கிடைக்கும், கல்யாணம் கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், பொருளாதார ரீதியாக நல்ல வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே வேலையெல்லாம் இருக்கும் சாமி அப்படின்னு சொன்னால் அதில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். அதாவது வேலை, பொருளாதாரம், தொழில் இது சார்ந்து நீங்கள் என்னெல்லாம் நல்ல விஷயமா கேட்பீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா. இதில் ஒரே ஒரு புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் இருக்கும். 10ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால அதில் ப்ரெஷரோடு இருக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும் போது ப்ரெஷராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல, தவறு கிடையாது இல்லையா. நமக்கு சம்பளமே கொடுக்காமல் வேலை வாங்குறாங்கன்னா போயான்னு சொல்லிட்டு போயிடலாம். நல்ல சம்பளத்தை கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாருங்கன்னா பரவாயில்ல, பார்த்துருவோம். முதலாளி நமக்கு சம்பளம்லாம் கொடுத்து பார்த்துக்கிறார், மதியத்தில் நல்ல பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி தரார் அப்படின்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரியான அமைப்புகளில் இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா போதுமானது சரிங்களா. 4ஆம் இடத்துல சனி இருந்தாருங்க. கடந்த ஒரு 1.5 வருடமாக கடுமையான உடல்நல தொந்தரவுகளால் குறிப்பாக சிறு வயது குழந்தைகள் அல்லது 60 வயதை கடந்த பெரியவர்கள் ஹெல்த்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த உடல்நிலையெல்லாம் அப்படியே ரிக்கவர் ஆகி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ரெண்டாவது, கடுமையான மன அழுத்தத்தில் இவங்க இருந்திருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம ராசியையே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நேர்கதியாக பார்த்தார். 4 அமர்ந்து உடலை கெடுத்து 10ஆம் பார்வையால் மனதையும் கெடுத்திருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, சின்னதாக தலைவலி வந்திருக்கும். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயாலஜி வாத்தியாராக இருப்பார். தலைவலி வருகின்றது என்றால் மூளையில் ஏதாவது ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், எப்பயோ படிச்சிருப்பார், எங்கேயாவது ஒன்று படிச்சிருப்பார். ஆனால் அது காலையில் தலை குடிச்சிட்டு மோர் குளிச்சுட்டு மோர் குடிச்சிருப்பார், அதனால் ஈரத்தினால வந்து தலைவலியாக இருக்கும். உடனே இவர் அங்கே படிச்சுமே ஒருவேளை ரத்த ஓட்டம் ஏதாவது மாறி பாயுதோ மூளைக்குள்ள அப்படின்னு எக்ஸாகரேட்டாக சிந்திச்சிருவார். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க. காரணம், கடுமையான மனக்குழப்பம். அந்த மனக்குழப்பம்லாம் இப்போ குறைஞ்சி போயிடும் சரிங்களா. ஆமாம், அது என்ன ஈரத்தினால தலைவலி வந்துச்சு, இனிமேல் சரியாக போயிடும். அந்த கான்ஃபிடென்ட் வந்துடுங்க. அந்த கான்ஃபிடென்ட் வந்தாலே நோயினுடைய வீரியம் குறைஞ்சிரும். அப்போ ஹெல்த்து நல்லா ரிக்கவர் ஆயிரும், சிந்தனைகள் நல்லா தெளிவடைஞ்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி கிட்டையில் இருந்தது பாருங்கள் ஒரு பிரச்சனை, அதெல்லாம் குறைஞ்சி போயிடும் சரிங்களா. ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க, இல்லை நீங்களே இருந்துங்க நானும் உங்கள் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு இப்போ மாறிடுவாங்க சரிங்களா. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனைகள்லாம் மடமடன் குறையிற காலகட்டம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுங்க இனிமேல் சரிங்களா. அந்த அளவில் அது ஒரு சிறப்பான காலகட்டம். மாணவர்களாக இருந்தால் இவங்களோட படிப்பு, பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போவுமே கொஞ்சம் டல் அடிக்கும், அது கொஞ்சம் நம்ம தட்டி தான் கொடுக்கணும். உயர்கல்வி இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பு, குறிப்பாக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து குறிப்பாக இந்த ஐடி செக்டர் இதெல்லாம் இருக்கிறவங்க நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக சில கோர்சஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய துறை சார்ந்து
தன்னுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள யாராவது கோர்சஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அந்த கோர்ஸ் படித்தா ப்ரமோஷன் கிடச்சிருச்சுப்பா, அந்த கோர்ஸ் படித்தா இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சில படிப்பால் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய வேலையின் தராதரமும் உயர்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகம். சரிங்களா, அந்த மாதிரி படிக்கிறது நல்லது. உயர்கல்வி காலேஜ் படிக்கிறவங்களுக்குமே இது மேன்மையான பீரியட். ஆனால் பள்ளி படிப்பு கொஞ்சம் தட்டி தான் நகர்த்தணும், பெற்றவங்க பார்த்துக்க வேண்டியது கடமை. சரிங்களா, அதை பண்ணிடுங்க. அதனை அடுத்ததாக இவங்களுக்கு சிறப்பான விஷயம்னு சொன்னால் பொருளாதாரத்தை இப்போ சேமிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்தது செலவாயிடுச்சு இருக்கும், இப்போ ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸ் வைக்கிற அளவுக்கு எக்கனாமிக்கலாக இவங்களுடைய பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிற ஒரு நல்ல காலகட்டமாகவே இது அமையுதுங்க. ஸோ பொருளாதாரத்துக்கும் இது சிறப்பு. சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகும். 11 இடத்தை வலுவற்ற குரு பார்க்கிறார், ராசியையும் குரு பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான நிலைப்பாடு. முயற்சியினால் சகலத்தையும் வெற்றி கொள்ளுகின்ற அமைப்பு இவங்களுக்கு உண்டு. என்ன நாளில் இருக்கிற சனி வந்து அப்பப்போ கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்களை உள்ளே திணிச்சிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி இவங்க போயிட்டு இந்த காரியத்தை முடிச்சே ஆகணும், எப்பா நம்மளால் அது முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தை சனி கொடுப்பார். ஆனால் உடனே குரு என்ன பண்ணுவார், நம்மளால் முடியலாம் யாரால் முடியும், இறங்கி அடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ குரு கொடுப்பார் எண்ணத்தை. சரிங்களா, அதனால் முயற்சியை கைவிடாதீங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, வெற்றி உறுதி உங்களுக்கு. சன்லைன் தீபஜோதி பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய், இது தெய்வீகத்தின் அடையாளம்.